என் இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்றைக்கான மணி சிவிங்க அமௌண்ட் எடுத்து வச்சிட்டிங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காமல் எடுத்து வச்சிடுறீங்க. இன்றைக்கி பட்ஜெட்டோட கண்டினியூட்டி, அதுக்கப்புறமா செப்டம்பர் மந்த்து என்னோடய பட்ஜெட்டை நான் வந்து எப்படி போட்டிருக்கிறேன், என்னென்ன புது விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக கொடுத்துருக்குறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்களும் உங்களோட பட்ஜெட்டில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட் என்னன்னு தெரியுமா? என்னோடய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் மட்டும்தான். இது ரெண்டையும் எனக்காக பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆகஸ்ட் மந்த்து என்னோட பட்ஜெட் அப்படின்னு சொல்லி, பட்ஜெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் இதோட கண்டினியூட்டி வந்து உங்களுக்கு புரியும். இல்லை அப்படின்னா இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்ன வந்து செலவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருந்தோம். எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஆயிருக்கு, பேட்டே எக்ஸ்பென்சஸ்க்காக என்ன ஆயிருக்கு, என்ன வந்து நான் எக்ஸ்ட்ரா ஒரு ப்ராடக்டை வந்து நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கான மணிக்கு வந்து அதுக்கு பதிலாக நான் வந்து கிராசரியோ ஏதோ ஒன்று வந்து பை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் வந்து கிடச்சிருக்கும். இப்போ வந்து நம்ம பட்ஜெட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் நான் கொடுத்துருந்த அமௌண்ட்டு 16,500 ரூபா, நான் எனக்கு செலவானது 15,800 ரூபா, இதில் மிச்சமான அமௌண்ட்டு 700 ரூபா. வேரியபிள் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் இதில் நான் வந்து மொத்தமாக கொடுத்துருந்த அமௌண்ட்டு 13,500 ரூபா, எனக்கு செலவானது வந்து 11,243 ரூபா, மிச்சமாயிருக்கிறது 2,257 ரூபா. இந்த அமௌண்ட்டு இப்போ நான் இந்த 700 ரூபா, இந்த 2,257 ரூபா, இது ரெண்டையும் சேர்த்து தான் என்னோடய உண்டியலில் வந்து சேர்ந்துருக்கோம். என்னோடய உண்டியலுக்கான அமௌண்ட்டையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கிறேன். இந்த மாதம் நான் வந்து எவ்வளோ அமௌண்ட்டை சேர்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமேவும் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றத உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதம் என்னோடய பட்ஜெட்டுக்கு நான் எடுத்துக்கிட்ட அமௌண்ட் வந்து 30,000 ரூபாய்க்கு எடுத்துருக்கிறேன். இது போக பேலன்ஸ் இருக்கிற எங்களோட சேலரியை நான் டெபிட்டுக்காக தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி நான் வந்து இந்த மாதம் நான் க்ளோஸ் பண்ணல, செப்டம்பர் மாசத்துலயும் நான் மிச்சம் பண்ற அமௌண்ட், ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசமும் நான் மிச்சம் பண்ற அமௌண்ட்டையும் சேர்த்து தான் என்னால வந்து ஒரு டெபிட்டை க்ளோஸ் பண்ண முடியும். அப்படி நான் என்ன பண்றேன் அப்படின்றதையும் அக்டோபர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்போ பார்த்தீங்களா, ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் நான் கொடுத்த அமௌண்ட்டு இதில் மிச்சமானது, அதே மாதிரி வேரியபிள் அமௌண்ட்டில் மிச்சமானது. டோட்டலாக என்னோடய பட்ஜெட் அமௌண்ட்டு 30,000 ரூபா, நான் மிச்சம் பண்ணது 2,957 ரூபா. இதில் பர்த்டே எக்ஸ்பென்சஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் 3,000 ரூபா கொடுத்துருந்தேன். ட்ராவல் போகிறதுக்காக நான் 5,000 எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்கூல் ஷூ வாங்குறதுக்காக 2,000 ரூபா, இது எக்ஸ்ட்ராவாக சேர்த்து ஒரு 10,000 ரூபா. அப்போது எனக்கு மொத்தமாக நான் எடுத்துக்கிட்ட லாஸ்ட் மந்த்து என்னோடய பட்ஜெட்டுக்காக நான் எடுத்துக்கிட்ட அமௌண்ட்டு 40,000 ரூபா. இந்த 40,000 ரூபாயில நான் எவ்வளவு செலவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. 40,000 ரூபாயில இந்த 5,000 ரூபாயை மட்டும் நான் அப்படியேவும் விட்டுட்டு 35,000 மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா டிராவல் அப்படின்றத நான் யூஸ் பண்ணல, அதனால 35,000 இருந்தா போதும், எப்படினாலும் அது வந்து நம்மளோட சேவிங்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ராவாக வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் செலவு பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பர்த்டேக்காக செலவு பண்ணது 2,854 ரூபா. அதர் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு அதை நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 5,486 ரூபா. டோட்டலாக 8,340 ரூபா வந்து எக்ஸ்ட்ராக்கு மட்டும் ஆயிருக்கு. இதில் இண்டக்ஷன் ரிட்டர்ன் கொடுத்ததில் 3,100 ரூபா வந்து இன்கமாக வந்தது, அதை நான் மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 5,240 ரூபா. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோட்டல் 35,000 ரூபாயில் நம்மளுக்கு எவ்வளோ செலவாயிருக்கு அப்படின்றத மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ரிட்டர்ன் இருக்கிறது தான் என்னோடய சேவிங்ஸாக இருக்கும். அப்படி தான் என்னோடய சேவிங்ஸாக நான் வந்து 3,197 ரூபா என்னோடய சேவிங்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். இது போக என்னோடய அம்மா வந்து தாதி பிறந்த நாளப்போ வந்திருந்தாங்க, அவங்க கொடுத்த அமௌண்ட்டையும் என்னோடய சேவிங்ஸில் தான் ஆட் பண்ணேன். அப்படி எனக்கு வந்து டோட்டலாக நான் சேவ் பண்ண அமௌண்ட்ஸ் இதுதான் உண்டியலில் நான் சேர்த்து அமௌண்ட்டு ஆகஸ்ட் மாதத்துக்காக. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு நான் எப்படி மணி சேவிங் எடுத்துக்க போகிறேன் அப்படின்றத நான் வந்து வரப்போகிற வீடியோஸில் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி என்னால் வந்து லைவ் போட முடியலை. ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் நம்மளோட லைவை வந்து வச்சுக்கலாம். லைவுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா சாரி.
கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வெளியில் போகிற சிட்டுவேஷன். உங்களுக்கு ஓகே நாளைக்கு லைவ் வச்சுக்கலாம் அப்படின்னாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி என்னால் பண்ண முடியாததுனால தான் நான் வந்து இன்றைக்கி லைவ் வரல. உங்களுக்கு நாளைக்கு வச்சுக்கலான்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு எப்போவும் போல் 11 o'clock வந்து நம்மளோட லைவை வச்சுக்கலாம். என்னோட ஆகஸ்ட் மாதம் சேவிங்ஸாக நான் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா 5480 ரூபா. இந்த அமௌண்ட்டை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு க்வெஸ்சனும் உங்களுக்கு வரும். இந்த அமௌண்ட்டை நான் வந்து கோல்டு வாங்குறதுக்காக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பிளான் ஒன்று வச்சுருக்கிறேன், அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை நான் டெபிட்காகவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லாஸ்ட் மந்தில் உள்ள அமௌண்ட்டு கொஞ்சம் இருக்குது. இந்த மாதத்தோட அமௌண்ட்டு 5500 ரூபான்னு வச்சுக்கோமே, 5500 ரூபா இருக்குது. லாஸ்ட் மந்தோட பேலன்ஸ் வந்து 3500 ரூபா இருக்குது. அப்போது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட வந்து 9000 ரூபா நான் வச்சுருக்கிறேன். அது போக என்னால் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த மாதம் இந்த என்னோடய பிளான் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போது என்னோடய வீக்லி மீல் பிளானை வந்து நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், லாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒவ்வொரு வாரமேவும் என்னோடய மீல் பிளானையும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோடய மீலை பொறுத்த வரைக்குமேவும் மார்னிங் உள்ளது நைட் இருக்கும். இப்போ ஒரு சட்னி பண்ணேன் அப்படின்னா காலையிலேக்கும் அதான் இருக்கும், நைட்டுக்கும் அதான் இருக்கும். ஒரே மாதிரியான ஃபுட்டு தான் ரொட்டேஷன் ஆகுதா அப்படின்னா அப்படி தான் நான் வந்து பண்ணிக்குவேன். ஏன்னா அதை வச்சுருந்து அடுத்த நாளைக்கு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அன்னைக்கு டேயில் அந்த ஃபுட்டு வந்து அப்படியே க்ளோஸ் ஆயிடணும். வச்சு வச்சு யூஸ் பண்ணுற ஹேபிட் வந்து எனக்கு கிடையாது. அதே மாதிரி எங்கள் வீட்டில் உள்ளவங்களுமேவும் ரொம்ப எதிர்பார்க்கறது கிடையாது. என்ன இதுதான் கொடுக்குறீங்க அதுதான் கொடுக்குறீங்க அப்படின்னு பாப்பா வந்து கேட்பா. இருந்தாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா வீட்டில் என்ன அம்மா பண்ணியிருக்கிறேன்னா அதை தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் அவங்க வந்து கேட்டு வளருவாங்க. இப்போவேவும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒன்று எல்லா விஷயங்கள்லையுமே வரணும் அப்படின்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால தான் ஃபுட் விஷயத்துலையும் காம்ப்ரமைஸே கிடையவே கிடையாது. இதுதானா இதுதான் நீங்கள் கேட்குறது என்றைக்காச்சும் உங்களுக்கு கிடைக்கும், ஆனால் கேட்குறது எப்போவுமே கிடைக்கும் அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு வந்து அவங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு. சண்டே மார்னிங் வந்து சேமியா பண்ணிட்டேன். இதில் வந்து பரோட்டா இது எல்லாத்தையுமேவும் நான் ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். டெய்லி வந்து என்னோடய ரொட்டீன் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன ஃபுட்டு வந்து நான் கொடுத்துருக்குறேன், லன்ச் பாக்ஸ்க்கு எப்படி நான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ ஷார்ட்ஸையுமேவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸுமே கிடைக்கும். நைட்டு வந்து ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கிட்டோம். மண்டே மார்னிங் வந்து கடலை மாவில் தோசை. இதுதான் என்ன புதுசு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்திருப்பேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மத்தியானத்துக்கு வந்து முந்தா நாள் பண்ண சிக்கன் கிரேவி மட்டும் பேலன்ஸ் ஆயிடுச்சு. அந்த கிரேவியே வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டாச்சு. நான் சொன்னேன் இல்லையா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாட்டேன், நைட்டு சூடு பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் மத்தியானத்துக்கு அதையே எடுத்துக்கிட்டாச்சு. நைட்டுக்கு வந்து மேக்ரோனியன் தான் வித் எக்கோடு பண்ணி கொடுத்தாச்சு. செவ்வாய்க்கிழமை வந்து கம்பு தோசையும் கார சட்னியும், மத்தியானத்துக்கு வந்து முட்டைக்கோஸ் பொரியலும் வெந்தய குழம்பும், நைட்டுக்கும் அதே இது அந்த கார சட்னி. எப்போலாம் நான் வந்து மாவரப்பேனோ அப்போது இட்லியோட பேட்டர் மட்டும் இல்லாமல் நான் வந்து கம்பு இல்லை பச்சைப்பயிறு அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இதை ரொட்டேஷன் மாற்றி மாற்றி வந்து பண்ணிக்குவேன். அப்படி பண்ணும்போது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் அந்த வீக்கில் கொடுத்த மாதிரி இருக்கும். வாரத்துக்கு ஒரு தடவை தான் அதே மாதிரி இட்லிக்கான பேட்டர் வந்து ரெடி பண்ணுவேன். அதுவேவும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு எனக்கு 4 times வரும். 4 times வர்ற மாதிரி மட்டும்தான் வச்சுக்குவேன். அது மாதிரி மற்றபடி வந்து வேறு என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ வீக்லி ஒன்ஸ் வந்து இடியாப்போம் இருக்கும். அதுக்கப்புறமா சப்பாத்தி இருக்கும். சப்பாத்தினா வீட்டில் உள்ள எல்லாருக்குமே பிடிக்கும். பாருங்கள் சப்பாத்தி பன்னீர் பண்ணியிருந்தேன், அதே தான் அன்னைக்கு மத்தியானமே எடுத்துக்கிட்டோம். சப்பாத்தி பண்ணால் மட்டும் காலையிலே பண்ணுங்கள், நான் டிஃபன் பாக்ஸ்க்கு அதான் எடுத்துகிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் கம்பு தோசை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் ஆனதுனால கம்பு தோசையும் பொடி மட்டுமே வச்சு கொடுத்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சாப்பிட்டாங்க. அடுத்து வியாழக்கிழமைக்கு வந்து இட்லியும் கத்திரிக்காய் குச்சியும், மத்தியானம் சுண்டல் குழம்பு. இந்த மாதிரி குழம்புல வந்து ஏதாவது காய்கறி ஆட் பண்ணோம் அப்படின்னா செப்பரேட்டாக வந்து வெஜிடபிள் வந்து பண்ண மாட்டேன். ஏதோ ஃப்ரையோ எதுவுமே இருக்காது. ரசம் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு தனியாக வந்து காய் பண்ணுவேன் மேக்ஸிமம். அதனால் நாங்கள் வந்து ரசமே எடுத்துக்கிறது ரொம்ப குறைவு தான். வாரத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு காய் இருக்கும் இல்லையா, அந்த காய் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க.
நைட்டுக்கு வந்து தோசை கொடுத்தாச்சு, அதே கத்திரிக்காய் குச்சி வச்சு. ஃப்ரைடே வந்து தோசையும் வேர்க்கடலை சட்னியும் காலையில். அன்றைக்கும் நான் வந்து எழுந்திருக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அப்போது நான் வந்து சைக்கிள் ஓட்டுறதுக்கு போகிறேன்னு சொன்னேன் இல்லையா. ஓட்டிக்கிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுறதுன்னு டக்குன்னு தோணலை. அப்போது உடனேமோ நான் வந்து லெமன் ரைஸ் மட்டும் பண்ணி கொடுத்தேன். நைட்டுக்கு வந்து தோசையும் புதினா சட்னியும், சாட்டர்டேக்கு வந்து பிரெட் மசாலா, மத்தியானம் வந்து மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். இதில் வந்து மஷ்ரூம் பிரியாணி கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நைட்டுக்கு மஷ்ரூம் பிரியாணியும் பத்தாததுக்கு மட்டும் தோசையும் சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்படி தான் என்னோடய ஒரு வாரம் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ இந்த வாரம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, இந்த சட்னி ரெசிபிஸ் வந்து அடுத்த வாரத்துக்கு வராது. 15 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து என்னோடய மெனூஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அதிகமாக வந்து கொத்தமல்லி புதினா வந்து எடுத்துக்குவேன். அதே மாதிரி எல்லா சட்னிலையுமேவும் இஞ்சி பூண்டை வந்து நான் ஆட் பண்ணுவேன். எது எது நம்மளுக்கு தேவையோ அது வந்து கண்டிப்பாக இருக்கும். என்னோட எல்லா ஃபுட்லேயுமேவும் சீரகமும் மிளகும் வந்து அதிகமாக வந்து இருக்கும். இதுதான் நம்மளோட இம்யூனிட்டி பூஸ்டராக நான் பார்க்குறேன். நோய் எதிர்ப்பு சக்தி வேணும் அப்படின்னா இந்த மாதிரியா விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்புக்கு தேவையான எதிர்ப்பு சக்தி வந்து நிறையவே கிடைக்க ஆரம்பிக்கும். இதை தானே நம்மளோட அப்பா அம்மா பாட்டி தாத்தா எல்லாருமேவும் சாப்பிட்டு வளர்ந்தாங்க. நம்ம மட்டும் ஏன் இதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதோ ஒரு சாப்பாட்டை நோக்கி போகிறோம் அப்படின்றதையும் யோசிக்கணும்ல. இப்போ சேமியா பண்ணேன் அப்படின்னா அந்த சேமியாவில் கண்டிப்பாக வேர்க்கடலை இருக்கும், அது ப்ரோட்டீன் தானே. இப்படி என்ன நம்மளால் அதில் இன்ஃப்யூஸ் பண்ண முடியும், அது சிம்பிளாக இருந்தாலும் அதை எப்படி பெட்டராக கொடுக்க முடியும் அப்படின்னு மட்டும் யோசிங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம், குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. இதுதான் என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கூட முடிச்சிருங்க. இதை பண்ணுறதுக்கே நம்மளுக்கு 45 மினிட்ஸ் வேணும். ஒவ்வொரு தடவை குக் பண்ணும்போதும் உங்களோட டயத்தை உங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அப்போ தான் வீட்டில் இருக்கிறவங்க கூடயும் உங்களுக்கான நேரத்தையும் உங்களால் உருவாக்க முடியும். அடுத்ததான் என்னோட செப்டம்பர் மாதத்துக்கு நான் எப்படி பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மாதமும் லாஸ்ட் மாதத்தை மாதிரியேவும் என்னோடய பட்ஜெட்டை 30,000 ரூபாய்க்கு தான் எடுத்துருக்குறேன். கரண்ட் பில் வந்து 2000 கொடுத்துருக்குறேன். நான் வந்து செக் பண்ணி பார்க்கல, செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா கரண்ட் பில் வருதா வரலையா அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மொபைல் பில்லை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ்ட் மந்த் எனக்கு அதிகமானதுனால இந்த மாதம் ஃபஸ்ட்டேவும் 2000 கொடுத்துறேன். சீட்டுக்கு எப்பவும் போல் 5000 ரூபா, வட்டி வந்து 1000 ரூபா கொடுக்கணும். மகளிர் குழுக்காக 1000 ரூபா. இது வந்து நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து நான் 1000 ருபீஸ்க்குள்ளே என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்காக ஒரு 1000 ரூபா வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நான் வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மந்த் எண்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்குமே ஒரு சிஸ்டர் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஐடியா வந்து கொடுத்துருந்தாங்க. இவ்வளோ நாள் உங்களோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இல்லையா, இதையவும் நீங்கள் வந்து சொல்லி கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு அது பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டை நீங்களே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது ஒரு டீச்சிங் ஃபீல்டுக்கு வந்து பே பண்ணி தானே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஓகே, நான் வந்து பார்க்குறேன். அதுக்கு வந்து நிறையா வீடியோஸ் எல்லாமே ரெடி பண்ணணும். அப்படி என்னால் ரெடி பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா நானே உங்களுக்கு ட்ரைனர் ஆகி, நான் இத்தனை வருஷமாக 3 வருஷம் ஆயிடுச்சு என்னோட யூடியூப் ஜேர்னி. இந்த 3 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமேவும் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களை சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை வந்து நான் உங்களுக்காக ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபிக்ஸு எக்ஸ்பென்சஸ்க்காக 17,000 ரூபாய் கொடுத்துருக்குறேன். இது மட்டும் இல்லாமல் இன்னுமேவும் நிறைய பேர் இருக்கிறாங்க இதே மாதிரி சோஷியல் ரெஸ்பான்ஸோட. நான் கற்றுக்கிட்ட நிறையா விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யாரெல்லாம் இருக்கிறாங்க, யார் மூலமாக நீங்கள் என்ன விஷயங்களை கற்றுக்கலாம் அப்படின்ற நிறையா ஐடியாஸையுமேவும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுமேவும் ஷேர் பண்ணுறேன். அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கும் இப்போது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தேடுறீங்க அப்படின்னா அதுக்கு இவங்க கிட்டே போனீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லையா. அந்த மாதிரியும் நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன் பர்டிகுலராக சில பேர், அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கற்றுக்கலாம், ரொம்ப பெட்டராக இருக்கும். நான் வந்து யூடியூப்ஸில் அதுக்கப்புறமா இன்ஸ்டாவில் வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் இது மட்டும்தான் பார்ப்பேன், யார்கிட்ட இருந்து என்ன லேர்ன் பண்ணிக்கலாம், எப்படி அவங்களோட டீச்சிங் வே ஆஃப் இருக்குது, இவங்ககிட்ட போனோன்னா இதை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட எல்லா நாலேஜுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வேரியபிள் எக்ஸ்பென்சஸை பொறுத்த வரைக்கும் கிராசரிக்காக 2500 ரூபாய் கொடுத்துருக்குறேன். லாஸ்ட் மந்த் 3000 ரூபாய் கொடுத்துருந்தேன். இந்த மாதம் கம்மியாக தான் வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனோட 2500 ரூபாய் கொடுத்துருக்குறேன். வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸ்க்காக 4000 கொடுத்துருக்குறேன். இது வந்து எப்படி வரும்ன்றது கெஸ் பண்ணவே முடியாது. ஸ்நாக்ஸ்க்காக 1500 ரூபாய் கொடுத்துருக்குறேன். மில்க்குக்காக 900 ரூபாய், ரைஸ்க்கு 600 ரூபாய், ஹோட்டல் ஃபுட்டுக்கு 1500 ரூபாய், நான்வெஜ்க்காக 2000 ரூபாய். இதில் ரெண்டு விஷயத்த நான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். ஒன்று வந்து கேஸ், லாஸ்ட் மாதம் தான் நான் வாங்கினதுனால எனக்கு அடுத்த மாதம் இல்லை அதுக்கடுத்த மாதம் நான் கேஸ்க்கான அமௌண்ட்டை எடுத்து வச்சேன் அப்படின்னா போதும், அதனால் கேஸ்க்கான அமௌண்ட்டை நான் இங்கே வந்து கொண்டு வரல.
அப்புறமா பெட்ரோல், பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் என்னோட பைக்கை இன்னும் சரி பண்ணலை. அப்படி சரி பண்ணேன் அப்படின்னா அதுக்கான சார்ஜை தான் நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து பெட்ரோலுக்கான எக்ஸ்பென்சஸை நான் வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அப்போ எனக்கு டோட்டலாக 13,000 ரூபா, வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்க்கு 13, ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்க்கு 17, டோட்டலாக 30,000 ரூபா என்னோடய பட்ஜெட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கிறேன். இது போக நான் வந்து இப்போ பைக் சரி பண்ணேன் அப்படின்னா அதுக்கு வந்து சம் அமௌண்ட்ஸ் வேணும் இல்லையா, அது எல்லாத்தையுமேவும் என்ன எக்ஸ்ட்ரா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மந்த் எண்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் வந்து சில விஷயங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்னோடய எங்கேயும் அங்கேயும் ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால சில விஷயங்கள் வந்து என்னால் பண்ண முடியலை. அப்படி இந்த மாதம் திரும்பியும் அதை வந்து ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சில விஷயங்களை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பிபிஎஃப் தான். பிபிஎஃபில் ஸ்டார்ட் பண்ணப்போ கொஞ்சம் அமௌண்ட் போட்டோம், அதுக்கப்புறமா அதை போட்டதே விட்டாச்சு. எஸ்எஸ்ஒயும் இதே மாதிரி தான், அங்கேயும் இங்கேயும் மாறிக்கிட்டே இருந்ததுனால அதை வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. இதுலேயும் நான் வந்து அமௌண்ட் போடணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா பிஎஃப், பிஎஃப் பொறுத்த வரைக்குமேவும் கம்பெனி டு கம்பெனி இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. எல்லாத்தையுமேவும் இந்த மாதம் கிளியர் பண்ணணும் அப்படின்ற பிளான் இருக்குது. அப்படி நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுறேன், எவ்வளோ அமௌண்ட் வந்து இதுக்காக பே பண்ணுறோம் அப்படின்னு எல்லாத்தையுமேவும் மந்த் எண்டில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எல்ஐசியை பொறுத்த வரைக்கும் பாப்பாவுக்கு ஒரு எல்ஐசி போட்டிருந்தோம், கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு மேலேயேவும் இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணவே இல்லை. ஏன்னா என்னோடய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனால் பே பண்ண முடியலை. இதை வந்து திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணோம். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கிற அப்படின்றதையும் ஷேர் பண்ணுறேன். டிஜி கோல்டு, டிஜி கோல்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு நவம்பர் 1ஸ்ட்டில் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கு முன்னாடி நான் இப்போதைக்கு வந்து ஒரு 300-350 கிராம் வந்து சேர்த்துருக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நான் 1 கிராமை வந்து மாற்றணும், அட்லீஸ்ட் 1 கிராமாச்சு நான் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் மாதம் நான் வந்து ஊருக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்போவே பர்ச்சேஸ் பண்ணிடுவேன். போக முடியாத பட்சத்தில் நெக்ஸ்ட் எப்போ போகிறேனோ அப்போ தான் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பார்க்கலாம் எப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 கிராமாவது இதில் சேர்க்கணும் அப்படின்னு இந்த மாதத்தில் என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை இதில் வந்து நான் ஷேர் பண்ணியே ஆகணும். அப்படி எவ்வளோ ஷேர் பண்ணுறேன் அப்படின்றதையும் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுதான் என்னோடய இந்த மாதத்துக்கான ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். இதில் இது எல்லாத்துலேயுமேவும் இந்த எல்லா ஸ்கீமுக்கும் சேர்ந்து நான் வந்து ஒரு 10 வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். அந்த 10K-க்குள்ளே எவ்வளோ என்னால் பண்ண முடியுது, இல்லை அதை விட அதிகமாக போதும் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமேவும் நான் மந்த் எண்டில் ஷேர் பண்ணுறேன். இதையும் தாண்டி உங்களால் என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமேவும் நீங்கள் பண்ணணும். இது என்னோடய பட்ஜெட், என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். இதுலேயும் எது பண்ண முடியாது அப்படின்னா இந்த பிஎஃப் வந்து என்னால் எவ்வளோக்கானோ வந்து அமௌண்ட் பே பண்ண முடியும் அப்படின்றது தெரில. ஏன்னா கிட்டத்தட்ட மே மந்த்ல இருந்து இதோட அமௌண்ட் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கு. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 5 மாதம் வந்து இதுக்கான அமௌண்ட்டை நான் பே பண்ணுறப்பாரு இருக்கும். 5 மாதம் அப்படின்னு ஆகும்போது மந்த்லி 3,000 அப்படின்னாலும் 15,000 ஆயிடுச்சு. அப்போது கிட்டத்தட்ட 20 வரைக்கும் பிஎஃப்காக நான் பே பண்ண வேண்டியது இருக்கும். அது இந்த மாதம் நம்ம பே பண்ண முடியுமா இல்லை அடுத்த மாதமா அப்படின்றத பார்த்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி வந்து டெபிட்காக கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சுருக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த அமௌண்ட் இப்போ பிஎஃப் இந்த மாதம் நான் பே பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த டெபிட்காக எடுத்து வச்ச அமௌண்ட்லேருந்து தான் இந்த பிஎஃப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த மந்த் எண்டில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதை எப்படி நான் பண்ணியிருக்கிறேன், எதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ற எல்லா விஷயங்களையுமேவும் நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.